என்ன பண்ணுவோம் அதில் அந்த எக்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்துட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சு செய்யணும் நம்ம. அப்போ தான் வந்து அது ஈஸியாக இருக்கும். நம்ம செய்யும்போதும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அவங்க பேரன் விட மாட்டேங்கிறான், நானும் பேசுகிறேன், நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரே வம்பு. இப்போ அவர் தூக்கிட்டு போயிருக்காரு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நீங்கள் கூட குழந்தைங்களுக்கு வீட்டில் செய்து தரலாங்க. குட்டி பசங்கன்றதுனால காலை ரொம்ப போடக்கூடாது. எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போதும் நம்ம. ஏன்னா குழந்தைங்களுக்கு எண்ணெயும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதனால் போட்டுட்டு அதை கூட வந்து சீரகம், அது கூட கொஞ்சமாக சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ப்ளஸ் அந்த ஒரே ஒரு ஆஃப் பச்சை மிளகாய், அந்த சில்லி கொஞ்சம் சும்மா போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அதில் குட்டி குட்டியாக அரிஞ்சி வச்சு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த வெங்காயம் அந்த வதக்கும் போது அதுதான் பொன் வறுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வறுவல் வரும்போது அந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு வெந்துடும் அதுலேயே. அது கூட என்ன பண்ணுன்னா கொஞ்சோண்டு சீரகம். ஏன்னா குழந்தைங்களுக்கு காரம் நம்ம நிறைய சேர்க்காததுனால சீரகம் வந்து டைஜஷன் ஃபுட் இல்லையா. அதனால் கொஞ்சமாக சீரகம் போட்டுச்சிங்களா. இப்போ அதை போட்டுட்டு லைட்டாக அதை வதக்கணும். வதக்கிட்டு லைட்டாக பெருங்காயம், இப்போது கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கணுங்க. அந்த சாதம் நம்ம எவ்வளோ குழந்தைங்களுக்கு போட போகிறோமோ அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சால்ட். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். சால்ட்டு, பெருங்காயத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், ப்ளஸ் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் பாருங்க. அந்த வதக்கிறதுலேயே இதுவாகிடும். இப்போ அந்த எக்கு நம்ம முதலையே நம்ம எக்கை வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சுருந்தே அந்த எக்கையும் அதில் போடணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த எஜ்ஜு வெங்காயம் எல்லாமே ஒன்றா அப்படியே சேர்ந்த மாதிரி வருது பாருங்க. ஏன்னா குழந்தைங்க தனித்தனியாக இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. அதனால் முதல்ல மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சிடணும். வறுத்துட்டு அதை சிம்மில் வச்சு செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் நமக்கு செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இதில். அந்த கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக, சும்மா கலருக்காக நம்ம சேர்க்கறது தான். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுங்க சாப்பிடும்போது ஒரு வாய்ங்கிறது ரெண்டு வாயை வச்சுக்கோங்க. அதனால் அவங்களுக்கே முழுமையாக நம்ம இப்போ செய்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் போடலாம். இப்போது ரைஸ் ஆட் பண்ணும். சாதம் நல்லா வடித்து வச்ச சாதத்தை குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி இல்லை ஒன்றரை கரண்டி ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த எக்குக்கு தகுந்த மாதிரி தான் ஆட் பண்ணும். ரொம்ப ரைஸை நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் எக்கு சாதம் மாதிரி இருக்காது. அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது எது எது சாதம் எதுன்னு தெரியல, ரெண்டும் ஒழுங்காக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ குழந்தைங்க பார்க்கும்போது ஆஹா சூப்பர் அப்படின்னு. இப்போ பெப்பர் காரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் வேண்டியது தான் பாருங்கள். அப்புறம் அந்த எக்கு ரைஸு அது பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெப்பர் போதும் போதும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப பெப்பரும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுங்களுக்கு காரம் ஒண்ணும்போது ஆ ஊங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த கொஞ்சமாக அந்த பெப்பரை ஆட் பண்ணிட்டோம் பாருங்க. அப்பா வாசனை நல்லா வருது, என் பேரை சாப்பிடணும். அதுதான் ஒரே விஷயம், குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணும்போது நம்ம சாப்பிடணும் சாப்பிடணும் யோசிச்சு தான் நம்ம செய்வோம். இது வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கட்டியும் அனுப்பலாம். அந்த மத்தியான லன்ச் டைமில் ரொம்ப அழகாக அதுங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருங்க. இதுங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சில குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு எல்லாமே குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஈஸியான ஒரு ஃபுட்டு இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.